Daddy. வாங்க பழகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்க பாரதி. இன்னைக்கு நாம ஜாங்கிரி தான் பண்ண போறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஆனா நம்ம சில சில விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா ஜூஸியாக கிடைக்கும். முதல்ல உளுந்தை ஊற வைக்கிறது கரெக்டாக 1 hour தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது, புளிப்பு ஃப்ளேவர் அந்த ஜாங்கிரியில் வந்துடும். அடுத்தது அரைக்கிற பக்குவம் நல்லா மையாகவும் தண்ணி விடாமல் கெட்டியாகவும் வடைக்கு மாதிரி அரைக்கணும். மூணாவது அரைச்ச உடனே நம்ம ஜாங்கிரி சுட்டுடணும், மாவை புளிக்க விடக்கூடாது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு 200 gram எடுத்திருக்கேன். 1 hour ஊற வச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதில் நம்ம அரைச்ச மாவை சேர்த்துடலாம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே முக்கியம், அப்போ தான் நமக்கு நல்லா புசுபுசுன்னு கிடைக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணச்ச ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும், ஆப்போசிட் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற பபிள்ஸ்லாம் பிரேக் ஆகிடும், அப்போ வந்து நமக்கு கல் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஒரு 5 minutes மிக்ஸ் பண்ணதுமே உங்களுக்கு தெரியும் மாவு எவ்வளோ ப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது 3 spoon சோள மாவை சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போது திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிரைண்டரில் அரைக்கும்போது நல்லா பொங்கி வரும், ஆனால் நம்ம மிக்ஸியில் அரைக்கும்போது பொங்கி வராது. அப்போது நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அது நல்லா ப்ளஃபியாக வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதா எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு. ஜாங்கிரி செய்கிறதுக்குன்னு பாத்திர கடையில் உங்களுக்கு ஒரு கிளாத் கிடைக்கும். நான் எப்போதும் இந்த கெச்சப் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா பேக்கரியிலலாம் இந்த பைப்பிங் பேக் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 kilo சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணால் போதும். இப்போது சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி பாகு வந்துருச்சு. கரெக்டாக 1 to 1.5 kambi padam வந்தால் போதும். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஜாங்கிரி செஞ்சிடலாம். எண்ணெய் ரொம்பவே சூடு குறைவாக இருக்கணும், அப்போ தான் நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட நம்ம போடும்போதே பொரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட், அதுக்கு மேலே சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக போட்டுக்கிட்டா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வராது, 2 to 3 times நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தன்னால் வந்துடும். ரொம்ப ஈஸி தான். என் குட்டீஸ்க்கு இதிலையே நான் ஏபிசிடியா ஆஇலாம் எழுதி கொடுப்பேன், அதை அவங்க சொல்லி சொல்லி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பக்கம் பபிள்ஸ் அடங்குனதும் நம்ம திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு திருப்பி போடச்சே தெரியும், அது நல்லா ஒரு அப்பளம் மாதிரி ஃபீலாக இருக்கும். வேகலை அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறத நீங்கள் டர்ன் பண்ணும்போதே ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டு பக்கமும் வெந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சுட்டு சர்க்கரை பாகுல சேர்த்துடலாம். ஒரு பக்கம் 1 minute இருந்தால் போதும், டோட்டலாக 2 minutes வச்சுருந்தா போதும். நான் சர்க்கரை பாகுல லெமன் ஜூஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, அந்த ஃப்ளேவர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. நீங்கள் வேணும்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்பப்போ சுகர் சிரப் சூடு குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் சூடு பண்ணிக்கங்க.
சூடாக இருக்கும்போது தான் ஜாங்கிரிக்குள்ளே நல்லா ஏறி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸி தான். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.